ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சிவபெருமானுக்கு உகந்த நாள் சோமவாரம் ஆகும். திங்கட்கிழமையை தான் சோமவாரம் என்று அழைப்பார்கள். சோம என்றால் பார்வதியுடன் கூடிய சிவபெருமான் என்றும் சந்திரன் என்றும் பொருள்படும். கூடிய நோயால் பாதிக்கப்பட்ட சந்திரன் தன் நோய் குணமாக வேண்டி சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தான். சந்திரனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சந்திரனின் நோயை நீக்கியதுடன் நவகிரகங்களில் உருவாராக திகழும் வாய்ப்பை வழங்கினார். அப்போது சந்திரன் தனது வாரத்தில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் தாங்கள் நல்ல பலனை வழங்க வேண்டும் என்று பரமேஸ்வரனை வேண்டிக் கொண்டான். அதன்படி தோன்றியதே சோமவார விரதமாகும். சோமவார விரத புராணக் கதை. சித்தவர்மன் என்ற மன்னன் தன் மகள் சிமந்தனி மீது அளவு கடந்த பாசம் வைத்திருந்தான். தனது மகளுக்கு சிறந்த ஜோதிடர்களை வரவழைத்து ஜாதகம் எழுதும்படி உத்தரவிட்டான். அந்த ஜோதிடர்களில் ஒருவர் உலகமே போற்றி புகழும் கணவன் அவளுக்கு கிடைப்பார் என்றார். ஆனால் இன்னொரு ஜோதிடர், உங்கள் மகள் திருமணம் ஆன சில நாட்களில் மாங்கல்ய பாக்கியத்தை இழப்பாள் என்றார். இதை கேட்ட மன்னன் அளவில்லாத வேதனை அடைந்தார். காலங்கள் கடந்தன. சிமந்தனே திருமண பருவத்தை எட்டியிருந்தாள். ஒரு நாள் தோழிகள் மூலம் தனக்கு ஜாதகத்தில் இருக்கும் ஆபத்தை பற்றி தெரிந்து கொண்டாள் சிமந்தனே. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த சிமந்தனே ஒரு முனிவரின் பத்தினி மைத்ரேயை சந்தித்து தன்னுடைய கவலையை கூறினாள். பதிவிரதையான மைத்ரேயி சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கடைபிடித்தால் உன்னுடைய துன்பங்கள் விலகும் என்று கூறினார். அதன் பின் சிமந்தனியும் முறையாக சோமவார விரதத்தை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாள். ஒரு சுபமுகூர்த்த நாளில் சிமந்தனிக்கும் சந்திராங்கதனுக்கும் திருமணம் நடந்தது. ஒரு நாள் நண்பர்களுடன் நதியில் நீராடச் சென்ற சந்திராங்கதன் தண்ணீரில் மூழ்கினான். எங்கு தேடியும் அவன் கிடைக்கவே இல்லை. அந்த சூழ்நிலையிலும் மனநிலை சற்றும் குலையாத சிமந்தனி பரமேஸ்வரனையும் பார்வதியும் மனதார பிரார்த்தனை செய்து சோமவார விரதத்தை கடைபிடித்தாள். அவள் விரதத்திற்கான பலனாக திடீரென்று ஒரு நாள் சந்திராங்கதன் திரும்பி வந்தான். தண்ணீரில் மூழ்கிய அவனை நாகர்கள் அழைத்து போய் சில நாட்கள் அங்கு தங்க வைத்து உபசரணை செய்து வந்ததாகவும், சிமந்தனின் சோமவார விரதம் பற்றி கேள்விப்பட்டு தன்னை இங்கு கொண்டு வந்து விட்டதாகவும் கூறினான். எனவே சோமவார நாட்நாளில் சிவபார்வதியை விரதமிருந்து தரிசித்தால் மாங்கல்ய வரம் கிடைக்கும். மாங்கல்ய பரம் பெருகும். கணவனின் ஆயுள் நீடிக்கும். நல்ல கணவன் அமையப் பெறலாம். விருந்தவர்கள் கூட ஒன்று சேர்வார்கள். சோமவார நாளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவ வழிபாடு செய்தால் சீரும் சிறப்புமாக வாழலாம். கலத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இருப்பவர்கள் இந்த விரதத்தை கடைபிடித்தால் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். சோமவார விரதத்தை முதலில் தொடங்க உகந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் வரும் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது 12 ஆண்டுகளோ கடைபிடிக்கலாம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.